இன்னும் பார்க்கலையா? நவரசங்களையும் அள்ளி கொடுத்து நம்மை பரவசப்படுத்தும் இந்த 8 வெப் சீரிஸ்களையும் BS Value இல் பிஞ்ச் வாட்ச் பண்ணுங்க. BS Value நவ அவேலபிள் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். Blacksheep Go அன்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பெட்டாக் ஷோ. திஸ் இஸ் மிராஜ். வார வார பெட்டாக் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாகை பற்றி பார்த்துருக்கோம், இல்லை ஒரு கேட்டை பற்றி பார்த்துருக்கோம். ஏன் டிஃப்ரெண்ட்டாக வந்து லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை பற்றி கூட நம்ம பார்த்தோம். எஸ் வார வாரம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரீட்ஸை வந்து காட்டணுங்கிறத என்னோட விருப்பம், உங்களோட விருப்பமும் கூட. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நான் வள விரித்து தேர்னாங்க இந்த ப்ரீடுக்காக, ஆனால் ஒருத்தவங்க கூட கிடைக்கல. என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள், அந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் விசாரித்து ஒருத்தரை பிடிச்சேன். இவர் வந்து இந்த ப்ரீடை வந்து ஸ்பெசிஃபைடாக வளர்த்திட்டு இருக்கார். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வளர்த்திட்டு இருக்காங்க. இவங்க வீட்டில் இதுக்குன்னு ஒரு குட்டி பாப்பாவும் இருக்காங்க, அவங்களும் அதில் கேர் எடுத்து அந்த ப்ரீடை வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம குடுகுடுன்னு மேலே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. வாங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிடலாம். Blacksheep Go வரலாற்றுலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இக்வானாவை எடுத்து வந்திருக்கோம். எஸ் இக்வானாவை வந்து எங்கே வந்து கேப்சர் பண்ண வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் லோகேஷ் பாலச்சந்திரன் அண்ணா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆ வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ இக்வானா வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வச்சு வளர்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில். சரி உங்களுக்கு பிடிச்சி எப்படியாவது எடுத்துடணும்னு வந்துட்டோம். ஸோ உங்கள் இக்வானா பேர் என்ன, எப்படி இக்வானா மேலே ஆர்வம் வந்துச்சுன்னா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இக்வானா வந்து லைக் சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆன ஒரு ஒரு பேஷன் சொல்லலாம். லைக் காலேஜ் படிக்கிறதுக்கு அப்போது வந்துட்டு நான் நிறைய பெட்ஸ் மேலே ரொம்ப ஈடுபாடோடு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அப்பாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாரு, லைக் ஃபார்ம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் வீட்டுக்கு போனதுலேருந்து தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்காரு பெட்ஸ் மேலே அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்துட்டு எல்லா அனிமல்ஸும் நான் பார்த்தேன். ஸோ அப்போ பார்க்கும்போது என்னாச்சு, ரெப்டைல்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தேன். ஸோ அப்போ தான் ஒரு ஒரு குட்டி இருந்துச்சு, இக்வானா குட்டி நிறைய இருந்துச்சு லைக் தொட்டியில். நான் என்னது அங்கிள் இது அப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் வந்துட்டு இதான் இக்வானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குட்டி கொடுத்தாரு. ஸோ அன்றைக்கி தான் ஆரம்பிச்சது, அதோட அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை பற்றி இது பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ ஆரம்பித்ததான் எல்லாமே அந்த பேஷன் எல்லாமே. ஸோ இக்வானா வந்து பார்க்கும்போது சிலருக்கு வந்து அந்த பயம் இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த பயம் இருந்துச்சா? இல்லை எனக்கு பயம், ஏன்னா அது குட்டிங்காட்டி நீங்கள் பெருசாக கேர் பண்ண கரெக்ட். குட்டியில் குட்டி நான் பெருசும் பார்த்தேன், குட்டியும் பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு பயம்னு அப்படி எதுவுமே இல்லை, எனக்கு வியடாக தோணலை. நிறைய பேருக்கு வந்து வியடா இருக்கும் சில விஷயம்லாம் பார்த்தா, ரெப்டைல்ஸ் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தேன். பட் எனக்கு அது வியடாவே தோணலை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பெட்ஸ் மேலே ஒரு பேஷனேட்டாகவே இருந்தார். அப்போ வந்துட்டு இந்த புறா கோழிலாம் வளர்த்துருந்தாரு. ஸோ அந்த டைம்லேருந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து பார்த்து வளர்ந்தேன், கிளி புறா கோழின்னு. ஸோ அந்த டைம்லேருந்து அந்த ஒரு பெட்டு மேலே பேஷனேட்டாக இருந்ததுனால ஸோ அவருக்கு தெரியும் நான் இப்படி தான் வளருவேன் அப்படின்றது. அதனால் எடுத்துகிட்டு வந்து நான் பாட்டுக்கு ஒரு தொட்டியில் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். கேரிங் ரொம்ப முக்கியம், அதாவது இதுக்குன்னு ஸ்பெஷல் கேரிங்லாம் இருக்குது. ஸோ அது அந்த வகையில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இக்வானா இப்போ வரைக்கும் உங்ககிட்ட எத்தனை இக்வானாஸ் இருக்குது? நான் சொன்ன மாதிரி காலேஜ் முடிச்சதுலேருந்து ஒரு 10 இயர்ஸ் 8 இயர்ஸாகவே வந்து இக்வானாஸ் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 இக்வானாஸ் மேலே வளர்த்துட்டேன். நிறைய கலர்ஸில் நிறைய ப்ரீட்ஸ் எடுத்துட்டேன். பட் நிறைய தடவை வந்து ஃபார்முக்கு கொடுத்துருக்கேன், லைக் ஷூட்டிங் ஏதாவது கேட்பாங்க, ஃபிலிம் ஷூட்டிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு நல்ல பேர், இது வந்து மேல் ஆக்சுவலாக. ஓகே, இது மேல் இக்வானா. அப்புறம் ஒரு பெரிய ஃபீமேல் ஒன்று வச்சுருக்கேன். லாஸ்ட் இயர் கூட கொஞ்சம் எக்ஸ் வச்சது, பட் சரியாக ஹேட்ச் ஆகல. ஒரு ஆல்பைன், ஒரு எல்லோ லூட்டினோ இக்வானா ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இக்வானாஸ்க்கு வந்து இவ்வளோ டைம் எடுத்து நம்ம அதை பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ டாக் எடுத்துக்கிட்டோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு இவ்வளோ டைம் எடுத்துக்கணும், அதை பார்த்துக்கணும், கண் கூட பார்த்துக்கணும். ஸோ இக்வானாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற? லைக் இக்வானா வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, லைக் ஆக்சுவலாக வந்து வெரி ஈஸி டு கேர் ஆக்சுவலாக. ஆனால் வந்து அதே சமயம் உங்களுக்கு அதை பற்றி ஒரு ஒரு விஷயம் தெரியணும், அதை பற்றி படிச்சிருக்கணும். ஏன்னா டெம்பரேச்சர் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது இக்வானாவுக்கு. இக்வானா எப்பவுமே வந்து ஒரு ஒரு ஹாட்டான ஒரு கண்டிஷனில் தான் இருக்கும். அதே சமயம் அதுக்கு பாடி ரொம்ப ஹாட்டாக விடக்கூடாது. அந்த சமயம் வந்து கோல் பண்ணுறதுக்காக வார்ம் வாட்டரில் விட்டுறணும், இல்லை அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. சன்லைட் இல்லாமல் வளரவே வளராது. ஓகே, லைக் எல்லோரும் வந்து என்ன சொல்லுவாங்க, பல்ப் போட்டுக்கலாம் ஹீட் வர வைக்கிறதுக்கு அப்படின்பாங்க. ஏன்னா ஹீட் ஃபேக்டரில் தான் இது உடம்புல வந்து ஹார்மோன் செக்ரெட் ஆகி ஷெட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு இக்வானா நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது ஷெட் ஆகலைன்னா நோ யூஸ், அது வந்து வளர போகிறது இல்லைன்னு அர்த்தம். சில இக்வானாஸ்லாம் வந்து வளராமையே பேபி மாதிரியே இருக்கும், 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆனாலும். ஏன்னா அதோட அதோட கேரிங் சரியில்லைன்னா. இதோட லைஃப் ஸ்பேன் எப்படி, எவ்வளோ இயர்ஸ் இருக்கும், எவ்வளோ க்ரோத் இருக்கும்? அதை இது வேரியாகும். பட் ஆனால் ஜென்ரலாக 25 இயர்ஸ் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா 25 to 30 இயர்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இதோட ஃபுட்டு என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? இல்லை ஆக்சுவலாக இது வந்து ஹெர்பிவோர்ஸ் தாங்க. இது வந்து லைக் இந்த பரங்கிக்காய் இருக்குது இல்லையா, பரங்கிக்காய், அப்புறம் வந்து இந்த க்ரீன்ஸ் கொலச்சு, அப்புறமா வந்து எல்லோ பம்ப்கின்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், பனானா, எல்லாமே கொடுக்கலாம், கார்னு எல்லாமே கொடுக்கலாம்.
லைக் ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கணும் எப்போவுமே, ரொம்ப லைக் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். பட் மோஸ்ட்டாக வந்து க்ரீன்ஸ் தான். அப்புறம் செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூலாம் வந்து நல்ல விட்டமின், லைக் ஹைபிஸ்கஸ்லாம் வந்து ரொம்ப நல்ல விட்டமின் இருக்குது. அதோட லைக் ஹார்மோன்ஸ் இது பண்ணவும், லைக் ப்ரெக்னன்சி ரேட் இன்க்ரீஸ் ஆகவும் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் கொடுத்தா உங்களுக்கு விட்டமின்ஸ் நல்லா வரும். ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் ஃபீடிங் கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா, ஒரு தடவை கொடுத்தா, ஒரு தடவை மார்னிங் கொடுத்தா போதும். நீங்கள் அதுக்கு மேலே நிறைய சாப்பிடுதுன்னு வைக்கிறேன்னா ஒபீஸ் ஆகிடும். ஒபீஸ் ஆகிடுச்சுன்னா மூக்குல பண்ண முடியாது, ஆக்டிவாக இருக்காது, மேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நானே கேட்கணுன்ட்டு இந்த மேட்டிங் எவ்வளோ, ஒரு ஒன் இயருக்கு எவ்வளோ டைம் மேட்டிங் உள்ளா, எவ்வளோ எக்ஸ் வைப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது? ஒன் இயருக்கு வந்து மோஸ்ட்டாகவே ஒன்ஸ் தாங்க மேட்டிங் ஆகும். லைக் அந்த ஒரு ட்ரை சீசன் சொல்லுவாங்க டிசம்பர், அந்த சீசனில் தான் மேட்டிங் அதுக்கு வந்து இதுவாகும். ஸோ ப்ரீடிங் டைமில் வந்து ரொம்பவே வந்து ஹார்ஷாக இருப்பாங்க, அக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ அந்த டைம் அக்ரெசிவாக இருக்கும்போது வந்து நம்ம வந்துட்டு அவ்வளோவா இது பண்ணக்கூடாது, லைக் அதுக்கிட்ட சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எடுத்து வளர்க்குறோம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது, அதை ஃப்ரீயாக விட்டுருணும். க்ரீன் இக்வானாஸ் வந்து 30x இருக்கும். ஸோ 30x வந்து 25 ஆகுது ஹேட்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரேட்டில் நல்லபடியாக இன்குபேட் பண்ணால் நல்லபடியாக ஹேட்ச் ஆகும். ஸோ அவ்வளோ எக்ஸ் வரும். ஸோ இக்வானா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்திருக்கு, ஒரு சந்தோஷம் வீட்டில் இருக்குன்னு சொல்லி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு கண் கூட உங்களுக்கு தெரியும்ல? இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் அது வந்ததுலேருந்தே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் எனக்கு. எனக்கு லைக் ஒர்க் பேசிஸ்லேயும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், இந்த பர்சனல் லைஃப்லேயும் சரி, எனக்கு லைக் குழந்தை பிறக்கும் போதும் சரி, இக்வானா இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி டல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. லைக் அதனால் எல்லாமே ஒரு ஹாப்பியான விஷயம் தான் நடந்திருக்கு எப்போவுமே. ஸோ இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது என்ன இக்வானா, என்ன ப்ரீடு? ப்ரோ இது வந்து ஆல்பினோ லுட்டினோ இக்வானான்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது வந்து எல்லோ கலரில் இருக்கோட்டா, இவ்வளோ பார்த்தது வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு இல்லையா, இது ஜஸ்ட் ஒரு மியூட்டேஷன். இதுவும் க்ரீன் இக்வானா தான். ஓகே, இவங்க வந்து எவ்வளோ டேஸ் ஆச்சு? இது வந்து ஒரு 1 month ஆச்சு வந்து, பட் பிறந்து ஒரு 1.5 months இருக்கும். ஓகே, இவங்க அந்த ஸ்கின் எல்லாம் வந்து இதாக இருக்கு, அதை ஏதோ சொன்னீங்களே. ஆ அதுதான், இந்த ஷெட்டிங்னு சொல்லுவாங்க ப்ரோ, இந்த தோல் உரி இது பார்த்தீங்களா. ஸோ இந்த தோல் உறிஞ்சாலே வந்து நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து சன்லைட்டில் ஒரு 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 நார்மல் பர்சனுக்கு இக்வானா எப்படி வளர்க்கணும்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, இக்வானாவை எடுத்து கூண்டில் விட்டுட்டு இல்லை ஏதாவது ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் விட்டுட்டு ஒரு 1 hour சன்லைட்டில் வச்சிடணும். சன்லைட்டில் வச்சுட்டு அப்புறம் வீட்டில் வச்சுக்கலாம், அவ்வளோதான், வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. மார்னிங் க்ரீன்ஸ் போடணும். ஓகே, இதுதான். ஸோ இக்வானா வளர்த்துறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்ல, இப்போ டாக்ஸுக்குன்னு தனி இருக்கும், கேட்ஸுக்குன்னு தனி இருக்கும், பேர்ட்ஸ்க்குன்னு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து எல்லாமே. ஸோ இக்வானா பற்றின ஒரு பேசிக் ப்ரொசீஜர்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இதோட அதான், இது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா பேபிஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு நல்ல க்ளோஸ்டு மெஷ் உள்ள கேஜில் தான் நீங்கள் வைக்கணும், ஏன்னா அது வந்து எந்த ஓட்டையில் வேணால் போ வாய்ப்பு இருக்குது, எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு ரொம்ப நல்ல க்ளோஸ் மெஷில் வச்சுட்டு நீங்கள் அதுதான் பேசிக், நீங்கள் கேஜ் நல்லா மெயின்டைன் பண்ணணும், க்ளீனாக இருக்கணும் கேஜ். இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப பேசிக்கான விஷயம். வாட்டர் ஆக்சஸ் வந்து எப்போவுமே இருக்கணும், ஏன்னா அது வாட்டரில் தான் போய் டாய்லெட்டும் போகும், எல்லாமே பண்ணும். ஸோ அந்த வாட்டரில் தான் வந்துட்டு இது பண்ணும். ஸோ அது ரொம்ப முக்கியம், அந்த ஆக்சஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து மார்னிங் வந்துட்டு நீங்கள் ஆல்டர்னேட் டேஸில் வைக்கலாம் ப்ரோ. அது ஒரு மார்னிங் வந்து எல்லோ பம்ப்கின் நல்லா சீவி வைக்கலாம், அப்புறம் இன்னொரு மார்னிங் வந்துட்டு க்ரீன்ஸ் வைக்கலாம், செம்பருத்தி பூ அதெல்லாம் வைக்கலாம், அவ்வளோதான். ஆல்டர்னேட் டேஸில் நீங்கள் இதெல்லாம் வச்சா போதும், மார்னிங் 1 time ஃபீட் பண்ணால் போதும். ஸோ இவங்களோட மெயின்டெனன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ ஆகும் பர் மந்த்துக்கு? ப்ரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 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 1000 கூட ஆகாது ப்ரோ, எனக்கு இது 500 கூட ஆகாது, லைக் இக்வானஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆல் யூ நீட் இஸ் அந்த ப்ரொசீஜர் தெரியணும், அவ்வளோதான். அப்புறமா ஸ்ப்ரே பண்ணணும் தண்ணி அடிக்கடி. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் செஞ்சாலும் நீங்கள் வளர்த்துலாம். ஓகே, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, சிலர் வந்து குழந்தை இருக்குது அப்படின்ட்டு பயந்துட்டு வளர்க்க வேணாம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பாப்பா வச்சுக்கிட்டே வளர்த்திட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி நீங்கள் பாப்பா ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை பயப்படுறாங்களா, என்ன இக்வானா வளர்த்துறங்காட்டி இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்களா? அதில் தான் நீங்கள் எதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை ஆக்சுவலாக இக்வானால் இல்லை ப்ரோ, ஜென்ரலாக நான் வந்து வீட்டில் வந்துட்டு என்னடா இவ்வளோ பேசி வச்சுருக்கான் பாப்பா இருக்குது, அவள் குழந்தை பிறக்கும் போதே சொன்னாங்க நிறைய பேர், காடு பட பேசுவாங்க, ஏன்னா இவ்வளோ அன்கிளீனாக இருக்குது, இவ்வளோ இவ்வளோ பெஸ்ட் வச்சுருக்கானே, எப்படி குழந்தைய வளர்க்க போகிறான், டிசீஸ் வரப்போகுது அப்படி இப்படின்ட்டு. லைக் என் ஒய்ஃப் வந்து என்ன புரிஞ்சுப்பா, லைக் லவ் மேரேஜ் தான், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மற்றவங்க எல்லோரும் காது கூட பேசினாங்க, வீடு வந்தாலே அழுக்காக இருக்குது, பெட்ஸ் இருக்குது நிறையோ அப்படின்லாம். பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, நீ பெட்ஸ் வளர்க்க வளர்க்க அந்த ஒரு ஒரு பாசம் எப்பவுமே அதிகமாகும் அப்படின்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எங்கள் அப்பா நிறைய தடவை சொல்லியிருக்காரு. லைக் அதே நான் வளர்த்தும் பார்த்துருக்கேன், அந்த லவ் ஃபேக்டர் வந்துட்டு பெட்ஸ் இருந்தால் தான் சக மனிதர்கள் கூடவும் ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது, லைக் ஹியூமன்ஸோடவும். ஸோ என் குழந்தைக்கு நான் அப்படி தான் வளர்க்குறேன். லைக் அவளுக்கு வந்து அவள் வெளில போய் பார்த்தா புறா இருக்கும், உள்ளே வந்தால் கினியா போய் இருக்கும், இந்த மாதிரி இக்வானாஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் அவளை சுற்றி. ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியம், நான் அது முக்கியம்னு நினைக்கிறேன். அதான் ஏன்னா அதனாலேயே எனக்கு இன்னமும் அவள் ரொம்ப அன்பாக இருக்க மாதிரி எனக்கும் ஃபீல் ஆகும், அவளும் ரொம்ப இதுவாக இருப்பாள். ஸோ அது ரொம்ப முக்கியம் ப்ரோ, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது குழந்தைங்களுக்கு. ஸோ வேறு என்னென்ன வச்சுருக்கீங்கிறது ஒரு ரஃப் டிராஃப்ட் சொல்லுங்களேன் வீட்டில். வேறு வந்து லைக் என்னென்னா கினியா பிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
அது வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல் ப்ரோ கினியா பிக். ஸோ அது வந்துட்டு ரொம்ப நல்லா பாசமாக இருக்கும், கையில் எடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், எலி மாதிரி இருக்கும், பிக் மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும், அது விளையாடும், செம சூப்பராக இருக்கும் அது. ஸோ அது நான் ப்ரீட் பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு சுகர் கிளைடர் வச்சுருக்கேன், அது வந்துட்டு ஒரு ஸ்குரில் டைப், அது கிளைட் பண்ணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பிஜிஎன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒயிட் ரேசிங் ஹோமர் ஒன்று வச்சுருக்கேன், லைக் ஒரு ரஷ்யன் லீனேஜ் மாதிரி, சூப்பர் பிளட் லைன். ஸோ அது ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக வந்து பெட்ஸ் வாங்குறோம்னா ஒரு ஃபினான்ஷியலாக வந்து நமக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படும். சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, உன்ட்ட என்னப்பா காசு இருக்குது, எல்லாம் வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? காலேஜ் முடிக்கும்போது நான் சொன்னல பெட்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு, அதை பற்றி கூகுள் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ வந்துட்டு சரி எனக்குன்னு அந்த ஒரு டல் ஃபேஸில் இருந்தேன் ப்ரோ நான் காலேஜ் முடிக்கும்போது, வேலை இல்லை, ஒரு ஃபெயிலியர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நான் ஒரு நாய்க்குட்டி வாங்கணும்னு எல்லாரும் மாதிரியும் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ வீட்டில் வந்து அப்போ காசு கூட அவ்வளோவா இல்லை, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லோவாக தான் இருந்தோம். அப்போ என்னாச்சு, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போயிட்டு ஒரு லேப்ரடார் வாங்கணும், எனக்கு ஒரு 4000 ரூபா கொடுறா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அப்போது கேட்டதில் 6000 ரூபாய் 7000 ரூபாய் நாங்கள், அப்போ எனக்கு ரேட் கூட சரியாக தெரியாது. ஸோ அந்த டைமில் வந்து 4000 ரூபா கொடுறான்னு வாங்கிட்டு வந்து அந்த குட்டி வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்கிட்ட காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் சேர்த்து வச்சு வாங்கணும்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு, லைக் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அந்த இன்சிடெண்ட்லாம் எனக்கு ஒன்றும், நான் ஒரு 6 மந்த்ஸ் கிட்டே ஒரு நாய் வாங்கிறதுக்காக நான் காசு சேர்த்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் கிட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஷியலாக டிஸ்டர்ப்டாக இருந்தேன். பட் அதே என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணுச்சு, லைக் ஏன் இப்படி இருக்கணும், நம்ம சாதிச்சுட்டு நம்ம ஓரளவு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டு எல்லாமே எடுத்து போடணும், நம்மளோட பேஷனே நம்ம தான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ மற்றவங்களுக்கு தெரியாத போது நம்ம எதை கோ த்ரூ பண்ணுறோன்னு, இதெல்லாம் ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயம். இப்போ ஆக்சுவலாக வந்து அதான் லாஸ்ட் இயர் வந்து எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க எக்ஸாட்டிக்ஸ் எல்லாமே. ஸோ அந்த வகையில் வந்து நானும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், என்னோடய இக்வானஸ் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அந்த பர்வேஷ் போர்ட்டல். ஸோ அண்ட் இன்ஸ்பெக்ஷனும் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இது நான் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி வித் த வே வி ஆர் கீப்பிங் இக்வானா. ஸோ ஸோ எஸ் பிளாக்ஷிப் கோட பெட்டாக் ஷோவில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் இக்வானா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இவரை வந்து அங்கேயும் தேடி பிடிச்சி வந்து எடுத்தாச்சு. இதே மாதிரி வேறு ஒரு பெட்டாக் ஷோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீராஜ் சைனிங் ஆஃப். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும், நீங்கள் உங்கள் வீட்டில் பெட்டு வளர்த்துறவங்களா இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நான் இந்த பெட்டு வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படின்னா என்னோட இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு ஸோ அண்ட் ஸோ நான் இந்த ப்ரீட் வச்சிருக்கேன், இங்கே வச்சிருக்கேன், இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா குடு குடு நாங்கள் ஓடி வந்து உங்களை வந்து எடுத்துருவோம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு பெட்டாக் ஷோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் மீராஜ் சைனிங் ஆஃப். டாடா, பை பை.